ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய படர்ந்த மரம். இந்த மரத்தோட வேரை பாருங்கள். இது என்ன மரம் தெரியுமா? நாவல் மரங்க, நாவல் மரம். சரிங்களா, இந்த நாவல் மரத்தில் எம்பூட்டு பெருசாக இருக்குது. இந்த நாவல் மரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பார்த்துக்கோங்க. இதோட ஸ்பெஷல் வந்து, நாவல் மரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுகர் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நாவப்பழம் ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். நாவப்பழம் சாப்பிட்டா ரத்தம் வந்து ஊறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சுகர் உள்ளவங்க டெய்லியும் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய ஒரு ஃப்ரூட்டில் ஒன்று தாங்க இந்த நாவமரம். சி, நாவப்பழம். சரியா, இதுதான் இந்த நாவமரம். ஸோ இந்த நாவமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காயும் இல்லை, பூவும் இல்லை, எதுவுமே இல்லை. இது எப்போ காய்க்குன்னு வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக இது காய்ச்சதுக்கப்புறம் இதை பறித்து நம்ம சாப்பிடுவோம். நிறையா இரும்புச்சத்து எல்லாமே இந்த நாவமரத்தில் இருக்குது. ஓகேங்களா நண்பர்களே, பாய்.